நம்ம சேனலில் டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்ஸை மூலியம் ப்ரெஸ் பண்ணுங்கள் டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் டிஎன்பிசி படிக்கும் மாணவர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனச்சோர்வுகள் வந்து இப்போ காணப்பட்டுருக்கு ஸோ அவங்க வந்து எப்படி படிக்கிறது என்ற ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இனிமேல் வந்து என்னால் ப ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல சார்ன்னு சொல்கிறவங்க வந்து நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன் ஸோ அவங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிவிட்டு ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி படித்தா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் இந்த மாரி டிஎன்பிசி ரிலேட்டடான எல்லா எக்ஸாமுமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் மட்டுமே வந்து வெற்றி பெற முடியும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் காரணம் என்னென்னா நீங்கள் பின்னாடி நான் சொல்கிறதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாதுன்றவங்களுக்காகவே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தூக்கு கயிறை வந்து முத்தமிடும் வரை வந்து படித்தவர் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் படிக்கும் புத்தகத்தை வந்து முடிக்காம வந்து நான் அறுவை சிகிச்சைக்கே மாட்டேன்னு மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா பயணத்தின் போதே படிக்கும் பழக்கம் கொண்டவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் நேரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் தொழுவதை விட ஒரு மணி நேரம் கற்பிப்பது வந்து பார்த்தீங்கன்னா பெரிதுன்னு வந்து சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா நபிகள் நாயகம் ஸோ இதை மாதிரி வந்து ஏகப்பட்ட பேரறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்காக அவங்க வாழ்க்கையே வந்து பய பல தியாகங்கள் வந்து பண்ணவங்க வந்து இருக்காங்க ஸோ படிக்க முடியாதுன்ற மனசோர்வில் இருக்கும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுக்காக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து தான் ஆகணும் ஸோ படித்தா மட்டுமே வந்து வெற்றி பெற முடியும் ஸோ நான் வந்து மோட்டிவேஷனாக வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மூணு மாத பிளான் நாலு மாத பிளானு இந்த டெஸ்ட்டு சீரியஸ் அந்த அந்த டெஸ்ட் சீரியஸ்ன்னு நம்ம சொல்கிறதால மட்டுமே வெற்றி பெற முடியாது நீங்கள் என்னைக்கு புத்தகத்தை எடுத்து நீங்களாக படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டுமே வெற்றி வந்து உங்கள் அருகில் வந்து வரும் ஸோ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கும் மாணவர்கள் அனைவருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரசு வேலையை வாங்கியே தீருவேன் என்னோட ஆசை அது தான் என்னோடய கனவு அது தான் என்னோடய வெறியும் அது தான் சொல்லிவிட்டு உங்களுக்குள்ள ஒரு டிட்டர்மினேஷன் வேணும் ஸோ நான் வந்து நான் கன்ஃபியூஸ்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறதுன்றது சாத்தியமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் ஸோ நம்ம வந்து இருக்கிற எப்படி வந்து சிலபஸை வந்து முதல் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் கோத்ரூவ் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது புக்கில் நம்ம எதெல்லாம் படிக்கணும் சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சு கிளியராக வந்து ஒரு பிளான் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஸோ நான் சொல்கிறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா டிஎன்பிசியில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வெற்றி உறுதி தான் ஓகேங்களா நீங்கள் வந்து சிலபஸை வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பள்ளி புத்தகத்தை ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து படித்து ஆகணும் புக்கில் மூளை எல்லா இடத்துலையும் இருக்கிற ஏ டு செட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்க எல்லாத்தையுமே வந்து எல்லானா வந்து புக்கு ஃபுல்லாக படிக்கக்கூடாது டிஎன்பிசி அந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்க மொத்தத்தையுமே வந்து நம்ம வந்து படித்தே தீரணும் நீங்கள் வேறு எந்த மெட்டீரியல் தேடி போக வேண்டியது அவசியம் கிடையாது நிறைய பேர் அதுவும் பார்த்துட்ருக்கேன் மெட்டீரியல் இருந்தால் கொடுங்க சார் மெட்டீரியல் இருந்தால் கொடுங்க சார் நான் வந்து அந்த சேனலில் இது பார்த்தேன் சார் இந்த சேனலில் இது பார்த்தேன் சார் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளானில் இருப்பாங்க நீங்கள் ஒரு கிளியர் பிளான் போட்டால் மட்டுமே வெற்றியை பெற முடியும் நீங்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையும் புக்கை எடுத்து நீங்களாவது ஓன் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா வெற்றிக்கு அருகில் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு போகவும் சந்தேகமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி முந்தைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பரை எடுத்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும் எந்தெந்த இடத்துல இருந்து எவ்வளோ மார்க் கேட்குறாங்க சொல்லிவிட்டு நீங்கள் கிளியர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவில் இப்போ வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் இப்போ எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர்னு வச்சுக்கோங்க குரூப் ஃபோர்னால் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக கேட்கலாம் டென்த்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க இப்போ போன வருஷம் இப்போ இந்த இயர் கூட நடந்த குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா டென்த்துலேருந்து இருந்து மட்டுமே ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின் வந்து கேட்டுருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மார்க் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு டென்த்து வந்து நீங்கள் ஈஸி நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுருக்கணும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையும் பழைய புக்கு படிக்கணுமா புது புக்கு படிக்கணுமான்றது வந்து ஒரு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸில் வந்து அதுவும் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து புது புக்கே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி படித்தவங்க வந்து அவங்களும் இப்போ புது புக்கு தான் வந்து படிப்பாங்க அவங்க ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே தான் வந்து புது புக்கில் இருக்க போகுது ஓகேங்களா புதுசாக படிக்கிறவங்க புது புக்கே படிங்க தவறே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததை டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் எழுதி பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் ஸோ நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்போ பாரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் படித்ததை ஷார்ட் நோட் எடுத்து வைக்கணும் இப்போ நீங்கள் ஒரு இருபது பேப்பர் படிக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு ஒரு அஞ்சு பேப்பர் நாலு பேப்பரில் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கும்போது பின்னாடி வந்து நீங்கள் எடுத்து படிக்கும்போது அதாவது வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வேறு டாபிக் போயிட்டு திருப்பி அங்கே வரும்போது திருப்பி இருபது பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு விதமான சோர்வும் ஏற்படும் ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு ஷார்ட்கட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து குரூப் டிஸ்கஷன் நீங்கள் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் எப்படி படிக்கிறது சார் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் எந்தெந்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறது சார் நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இல்லை நான் வந்து ஆன்லைனில் இந்தந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுவா நீங்கள் போடுங்க சார் இதை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்கு ஸோ அதுக்காக ஒரு என்ன சொல்கிறேன்னு நான் விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு பத்து பத்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்களாகவே ஒரு இப்போலாம் வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களே ஒரு டென் கொஸ்டின்ஸ் நீங்களே எழுதி ஒரு ப ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் ஷேர் பண்ணிக்கிட்டாவே குரூப் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பயமே இருக்காது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து பத்து கொஸ்டின் டெய்லியும் படித்தாவே போதுமானது அதுக்கப்புறம் இது எல்லாத்தைய விட முக்கியமானது உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வேணும் ஸோ நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பல பேருக்கு வந்து உத்வேகமாக இருந்தாலும் நீங்கள் நீங்களாவே வந்து உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும் அதுதான் வந்து உங்களுக்கு வெற்றியை அருகிலே கொண்டுட்டு போகும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களோட அட்வைஸ் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டே இருப்பீங்க திருப்பி நம்மளால முடியுமா முடியும் ஃப்ளெக்ஷுவேட் ஆவீங்க வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியில் படித்தா சிலபஸை கவர் பண்ண முடியுன்ற ஒரு ஒரு ஐடியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் எப்படி டைம்குள்ளே எப்படி சிலபஸை கவர் பண்ணுறதுன்றத வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி கிளியர் பண்ணவங்க கிட்டே கேட்டால் மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ தினந்தோறும் வந்து நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருக்கலாம் ஸோ உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது நீங்கள் தான் பிளான் பண்ணணும் ஸோ நான் வந்து ஒரு இப்போ மற்ற சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து த்ரீ மந்த் பிளான் தரேன் சார் சிக்ஸ் மந்த் பிளான் சார் ஹண்ட்ரட் டேஸ் பிளான்ஸ் இந்த மாதிரி வந்து பிளான்ஸ் போடுவாங்க ஸோ நீங்கள் அந்த பிளான் படி கண்டிப்பாக உங்களால் போக முடியாதுன்றதை நான் உறுதியாக சொல்லுவேன் காரணம் என்னென்னா ஒரு ஒரு மாணவருக்குமே வந்து சுச்சுவேஷன் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கான பிளானை நீங்கள் தான் போட முடியும் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நைட்டில் நிறைய நேரம் படிக்க முடியும் ஃபுல் டைம் படிக்கிறவங்க வந்து தினமும் வந்து ஒரு ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் கூட படிக்கலாம் ஸோ உங்களுக்கான பிளானு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு டார்கெட் வச்சுக்குங்க டெய்லியும் வந்து நான் இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த கம்ப்ளீட் அந்த சிலபஸை நீங்கள் சொல்கிற சிலபஸ்ஸை வந்து அன்றைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நான் டென்த்தில் ரெண்டு லேசாக முடிப்போன்னா அப்போ அந்த டென்த்தில் ரெண்டு லெஸை முடிச்சுட்டு நீங்கள் தூங்குற மாதிரி நீங்களாகவே ஒரு பிளான் போட்டுக்கிட்டாவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பிளான்லாம் தேடி நம்ம வந்து அலைய வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட மெயின் குறிக்கோளே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து புக்கு தான் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து இனிமே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கும் ஸோ தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான டெஸ்ட்டும் வந்து நம்ம ஈவினிங்கில் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காலையில் நம்ம படித்த லெசன்ஸுக்கான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் அல்லது வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ